ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம டெய்லியுமே குக்கிங் வீடியோ அண்ட் வ்ளாக்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே நரமுடி வந்துடுது ஏன்னா அவங்க வந்து டெய்லி ஹேரில் வந்து அப் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறது இல்லை அதே மாதிரி ரொம்ப மெயின்டைன் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க அதே மாதிரி தலையில் பார்த்திங்கன்னா கண்ட க்ரீம் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க அதே சமயம் நல்ல ஃபுட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ட டைமில் வந்து ஓரளவுக்கு ஹெல்தியான ஒரு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஸோ எல்லா காரணங்களாலேயும் இப்போ முடி வந்து சீக்கிரமாகவே கொட்டிடவும் செய்து அதே மாதிரி வெள்ள முடியும் வருது ஸோ அதுக்கான ஒரு ரெமிடி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி கப் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் இது வந்து காஞ்சி நெல்லிக்காய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பச்சை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால் இந்த மூணுமே ஒரே அளவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் நீங்கள் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தப்பெலாம் எடுத்துக்கோங்க இப்போ நான் இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாய் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீல் கடாய் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க ஸ்டீல் கடாய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு நூறு எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் அதுவும் செக்கில் அட்டை எண்ணெய் மட்டும்தான் நீங்கள் வந்து ஊற்றணும் நீங்கள் வேறு கடையில் கிடைக்கிற எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது நீங்கள் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஸோ நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் அது அப்படிங்கிறதுனால நான் வந்து காஞ்ச கருவேப்பிலையை நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ ஏன்னா கருவேப்பிலையில் தான் நம்மளுக்கு முடிய வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கான சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்குது ஸோ இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் அரைக்கும் போதே இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காய்ச்சும் போது நீங்கள் காய்ச்சிக்கோங்க நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து பசங்களுக்கு நைட்டில் வந்து ஏன்னா பகலில் வந்து கண்டிப்பாக தேய்ச்சிக்க மாட்டாங்க ஸோ நைட்டு நைட்டு இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்க சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு டெய்லி ஹேர் வாஷ் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு டே ஹேர் வாஷ் வந்து பண்ணுறாங்களோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி கம்பல்சரியாக இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா இலை நிறையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் ஸோ வயசு வந்து பெரியவங்களாக இருக்காங்க ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சி அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இது வந்து ஒர்க் ஆகாது ஸோ இல நிறையா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் சப்போஸ் நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் நம்மளுக்கு அது வந்து ஒரு இது கிடைக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் ஸோ இதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இலையாவே கிடைக்கிது நான் இலையை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இலையும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அது முதல்ல கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் அந்த கரிசலாங்கண்ணி பவுடருமே உங்களோட முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு கிரே ஹேரை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைட்டாக சூடானதுக்கப்புறமா அந்த பவுடர் வந்து சேர்த்தோம் இல்லையா சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிச்சு அந்த டைமில் நான் கருவேப்பில அப்புறம் கரிசலாங்கண்ணி பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நான் இறக்கிட்டேன் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து நான் ஒரு நூறு எம்எல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாயிடும் உங்களுக்கு வந்து கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாயிரும் ஸோ இது வந்து ஒரு நூறு எம்எல்க்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு இரநூறு எம்எல் பண்ணுறீங்க ஒரு முந்நூறு எம்எல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தப்பில் ஒரு டீஸ்பூன் வந்து ரெண்டு டீஸ்பூனாகவும் மூணு டீஸ்பூனாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிரே ஹேர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் இலை நிறையா இருந்துச்சுன்னா இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க இலை நிறையா இருந்தால் மட்டும் கண்டிப்பாக அது வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் டெய்லி யூஸ் பண்ணிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நம்மளோட சேனல் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சேனல் இருக்குது மா ஹெர்பல் கேர் சேனல் ஸோ அதில் நான் என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் ஹேர் பேக் அந்த மாதிரி ஹேர் டை அதுவும் நமக்கு ஹோம் மேடாகவும் நேச்சுரலாகவும் செய்யக்கூடிய ஹேர் டை ஹேர் ஷாம்பு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் அதில் அப்லோட் இருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் வேணா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நம்மளோட மா கேர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேர் விடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்